ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சென்னை எஃப்சியோட கோச் அவங்க ஃபாரின் ரிட்டென்ஷன்ஸ் யாராக இருக்கும் என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் பற்றி சொல்ல போகிறேன். நம்ம கோச்சாக இருக்கிறதுக்கு கேரி போயர் மற்றும் ஸ்டீவன் இவங்க ரெண்டு பேருக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு பெரும்பாலுமான சோர்சஸ் வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம சென்னை எஃப்சி வந்து சௌரவ் தாஸை சைன் பண்ணதை ஜஸ்ட் நவ் இன்றைக்கி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஈஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு ப்ராமிசிங்கான டேலண்ட்னே சொல்லலாம். இவர் ஒரு மிட்ஃபீல்டர், சூப்பராகவே வந்து விளையாடுவார். ஹாவியர் ஹெர்னாண்டஸ் டூ பெங்களூரு எஃப்சி வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை வந்து இப்போ நிறைய சோர்சஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம சென்னை எஃப்சி மற்றும் ஈஸ்ட் பெங்கால் மட்டும்தான் ஐஎஸ்எல்லே இன்னும் கோச்சை கன்ஃபார்ம் பண்ணால் தான் அன்னியாக இருக்குது. மற்ற எல்லா டீம்ஸும் அவங்க கோச்சை வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ரொம்ப ரிலேபிளான சோர்ஸே வந்து சொல்லியிருக்கு. ஏன் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே கூட வந்துடுச்சு. அதுக்கடுத்து கேரி போயர் வந்து ஒரு நல்ல கோச், இவர் வந்தார் தான் நல்லாயிருக்கும். பட் இந்த ஸ்டீவன் கரன் பெஜ்வல் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒஸ்டான டாக்டிக்ஸ் தான் வந்து இருக்குது, ப்ளஸ் ஒரு ஒஸ்டான ஸ்டாட்ஸ் தான் இவரோட ஹிஸ்ட்ரியிலையும் இருக்குது. ஆல்மோஸ்ட் இவர் ஓவன் காயில் மாதிரியான நிறைய பேர் கேட்டிங்க. எஸ் இவர் ஓவன் காயில் மாதிரி தான். பட் இவரால் என்ன பண்ண முடியும்ன்றது வந்து நம்மளுக்கு உறுதியாக சொல்ல முடியாது. அண்ட் ஃபாரின் ரிட்டென்ஷன் யாராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா ஸ்லாவ்கோ டேமியானோவிச். அண்ட் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்டே ஃபாஸ்ட்டாக வேணும்னா தமிழில் ஃபுட்பால் ட்விட்டர் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 300 சப்ஸ்கிரைபர்ஸை இட்ட போது அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.